அங்க என்ன நடக்குதோ தெரியல. பாவம் அவர் எந்த நிலைமையில இருக்காரோ, அந்த ரவுடிங் அவர் மேல கை வைக்காம இருக்கணும். என் மேல உள்ள கோபத்தை அவர் மேல காட்டக்கூடாது. அப்படி எதுவும் நடக்காம இருக்கணும். நான் பட்ட தப்புக்கு அவர் அனுபவிக்க கூடாது. நான் அவரை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். நான் வந்துகிட்டே இருக்கேங்க. நீங்க தனியா இல்ல, நான் உங்க பக்கத்துல இருக்கேன். குண்டாச்சி எவ்வளவு தைரியசாலியா இருக்கா. நான் அவள பாவம் ரொம்ப வீக் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ இந்த ரவுடிங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டா. எப்படியோ அவ சேஃபா இருக்கா, அது போதும். ஐ அம் சோ ஹாப்பி, ஐ அம் சோ ப்ரௌட் ஆஃப் ஹர். முதல்ல அவ அன்புக்கு நான் தலை வணங்கினேன், இப்ப அவ தைரியத்துக்கு கூட நான் தலை வணங்கணும். அவ என்னோட ஃபேன் நம்பர் ஒன்னா இருக்கலாம், ஆனா நான் அவரோட லவர் நம்பர் ஒன். என் பொழப்பு எவ்வளவு கேவலமா போயிடுச்சு. பிரக்யாவை கொல்லணும்னு நினைச்சா அபி காப்பாத்த வந்துடுறா, அபியை கொல்லணும்னு நினைச்சா அவ தங்கச்சி வக்காலத்தை வாங்க வந்துடுறா. நான் இவங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறேன். என்னடா சார், அந்த ராக் ஸ்டார் என்ன பண்றது சார்? அவன் கையில கிட்டாரை கொடுத்து பாட்டு பாட சொல்லுங்க. கிட்டாரா? எங்க கிட்ட கிட்டார் இல்லையே சார். சரி, அவருக்காக புதுசா ஒண்ணு வாங்கி வந்துடுறோம் சார். ஒரு விஷயம் சொல்லவா? என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல சார். அவன் இங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான் சார், எங்களை மிரட்டுறான் சார். உங்க எல்லாரையும் நான் இங்க இருந்து கொன்னுட்டு தான் போவேன், அதோட உங்க பாஸ நான் எடுக்கிற மாதிரி அடிச்சு தான் போவேன்னு சொல்றான் சார். மரியாதையா என் அண்ணனை விட்டுரு. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அவர் உடம்புல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட நான் சும்மா விட மாட்டேன். நீங்க உடனே போய் இப்ப அவனை கொன்னுடுங்க. ஆமா, அந்த அபிஷேக உடனே கொன்னுடுங்கடா. போங்க போட. அண்ணனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அந்த நிக்கில பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அவன் ஒரு கிறுக்கு, அவன் என்ன வேணாலும் செய்வான். உனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் புரியல தானோ? என் அண்ணன் உடம்புல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட அந்த குற்ற உணர்ச்சி என்ன கொண்டுடும் தானோ? நான் போய் உடனே அண்ணாவை காப்பாத்தணும். அந்த நிக்கில் ஒரு பைத்தியக்கார, அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். ஒருவேளை அண்ணனுக்கு அவனால ஏதாவது இல்ல, நான் உடனே அண்ணாவை காப்பாத்தணும். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ எதுக்காக இப்போ ரிஸ்க் எடுக்கற? நீ அங்க போனா அபி உன்னை இப்ப கேள்வி கேட்க மாட்டானா? உனக்கு எப்படி இந்த அட்ரஸ் கிடைச்சது? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு இத பாரு. அவன் ரொம்ப கேள்வி கேப்பான், அப்புறம் நம்ம ரெண்டு பேருமே மாட்டிக்குவோம். நான் என்ன பண்றேன்னா, நான் உடனே நிக்கலுக்கு கால் பண்றேன். அவன் நான் சொன்னா கேப்பான், என்ன எதிர்த்து பேச மாட்டான். அபிய விட சொல்லி அவன் கிட்ட சொல்றேன், நீ அங்க போனன்ற அவசியமே இல்ல. நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குது. அவன் மோசமான ஆளு, நான் போனாதான் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒருவேளை அண்ணாவை அவன் ஏதாவது பண்ணிட்டானா தானோ? ஐ அம் டெல்லிங் யூ, அதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா நான் அலியே இரு, நீ அங்க போனனா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஆல்ரெடி ப்ராப்ளம் ஆயிடுச்சே தானோ. ரிமெம்பர் லாஸ்ட் டைம் நாம அவனை பிரக்யாவை கொல்ல சொல்லி அனுப்பி இருந்தோம். ஆனா அவன் என்ன பண்ணா? அவனோட ஸ்டூபிடிட்டியால அவன் அண்ணாக்கு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். அருமையான நியூஸ் கிடைச்சிருக்கு மைத்திலி. மீடியாவை விட இந்த வீட்டுல நடந்த இந்த விஷயத்துக்கு நிறைய வேல்யூ இருக்கு. பாட்டிக்கிட்டு போய் சொல்லாமா? உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துருவாங்க. ஆனா பாட்டிக்கிட்ட சொல்லலைனாலும் எனக்கு நிறைய பிரயோஜனம் இருக்கே. இந்த ஹாட் நியூஸ யூஸ் பண்ணிக்கோ மைத்திலி. தனுவியும் ஆலியாவையும் பிளாக்மெயில் பண்ண, கண்டிப்பா காசு கொடுப்பாங்க. அப்படின்னா கை நிறைய காசு கிடைக்கும். மைத்திலி யோசி, இந்த பிளான எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு யோசி. சிஸ்டர் இங்கே இறங்கிட்டீங்க,
ஹோட்டல்லே கொண்டு போய் உங்களை விட்டுறேன். நான் இங்க இருந்து போய்க்கிறேன். தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க. அங்கே உங்க புருஷன் இருக்கிறதா சொன்னீங்க? அங்க யாருமே இல்லையே. அவரு அங்கதான் இருப்பாரு. என்ன விஷயம் மேடம்? நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, நாங்க இருக்கோம்ல. உங்க புருஷனை தேட நாங்க வேணா ஹெல்ப் பண்றோம். ஆமா சிஸ்டர், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, செய்யறோம். இல்ல நான் போயிடுவேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் இங்க வந்துருவாரு, நாங்க ஒன்னா சேர்ந்துருவோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க மேடம், உங்க புருஷனும் உங்களை மாதிரி கல்யாண ட்ரெஸ்லதான் வருவாரா? ஏய், அவரு என்ன ட்ரெஸ்ஸா போட்டு வந்தா உனக்கு என்னடா, வய முடிட்டு இருக்க மாட்டே. கல்யாண ட்ரெஸ்ஸா? இந்த ட்ரெஸ்ல என்ன பார்த்தாருன்னா அவர் கண்டிப்பா என்ன கேள்வி கேட்பாரு. இது டிராமா கம்பெனிட்டு இருக்கா, கண்டிப்பா இதுல ட்ரெஸ் கிடைக்கும். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். என்ன, எனக்கு இன்னொரு உதவி தேவை. சொல்லுங்கம்மா, கண்டிப்பா. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேன், பேசிக்கிட்டே இருப்ப. சும்மா சரி மேடம், உங்களுக்கு என்ன டிரெஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க. ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இந்த டிரெஸ் எங்ககிட்ட நீங்க கொடுத்துடணும். ஏன்னா அது எங்க டிராமாவோட டிரெஸ், அவங்களுக்கு நாங்க எல்லாத்தையும் கணக்கு காட்டணும். அதனாலதான் உங்ககிட்ட இந்த டிரெஸ் கேக்குறேன். எந்த டிரெஸ் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. நீ வாய மூடவே மாட்டியா? உனக்கு சுத்தமா அறிவே இல்ல. அவங்களோட டிரெஸ் பாத்தியா? அந்த டிரெஸ் கண்டிப்பா காஸ்ட்லியா இருக்கும். நம்மளோட டிரெஸ் ரொம்ப சீப். நம்ம ஹீரோனுக்கு இந்த டிரெஸ் போட்டோன்னு வையி, செமையா இருக்கும்ல. நீங்க சொல்றதும் கரெக்ட் தானே, நம்மளுடைய டிராமா கம்பெனி வேர்ல்ட் கிளாஸா மாறிடும். அதுவும் கரெக்ட் தான். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ சோ மச். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க விஷயம் என்னன்னு எங்ககிட்ட சொல்லுங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணா நான் உடனே பண்றோம். மக்கள மாதிரி ஆளுங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணாதான், எங்க வீட்டு பொண்ணுங்க ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டா யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் உங்க அண்ணன் மாதிரி. ஃபேமிலியா? அம்மா எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே. எனக்கு நீங்க இன்னொரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் ஜஸ்ட் ஒரே ஒரு போன் பண்ணிக்கணும். உங்ககிட்ட போன் இருந்தா. இது என்ன பெரிய விஷயமா? டேய், போனை கொடு, இந்தாங்க பேசுங்க. கடவுளே, என் பிரக்யாவை எப்படியாவது காப்பாத்துப்பா. அபி பிரக்யாவை கண்டுபிடிக்கிறதுல அவனுக்கு ஹெல்ப் பண்ணுப்பா. என் பிரக்யா நல்லபடியா வந்து சேரணும், அவ்வளவுதான். ஹலோ அம்மா. பிரக்யா, 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 நீ தான் பேசுறியா? ஆமாமா, நான் பிரக்யா தான் பேசுறேன். நீ இப்ப எங்க இருக்கேவா? அந்த ரவுடிங்க உனக்கு என்ன பண்ணிட்டு போனாங்கல்ல, அந்த நாலு பேர் உனக்கு எங்க கூட்டிட்டு போனாங்க? நீ எங்க இருந்து போன் பண்ற? நீ இப்ப அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டியா? பிரக்யா ஏதாவது பேசுமா? ஆமா, நான் நல்லதா இருக்கேமா. நான் இப்ப கிட்னாப்பர்ஸ் கிட்ட இல்ல, நான் அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டேமா. நீ எப்படி எங்க இருந்து தப்பிச்சு வந்த? அவங்களாவே உன்னை போக விட்டுட்டாங்களா? இருங்கம்மா, நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். நீ எவ்வளவு தைரியசாலியான பொண்ணு பிரக்யா. நீ எவ்வளவு தைரியமா உங்களை எதிர்த்து இருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, எனக்கு இனிமே இருந்த கவலை எல்லாம் போயிடுச்சு. ஜானகி, அபியோட பாட்டி, அப்புறம் இந்து பாட்டி, எல்லாருமே ரொம்ப கவலையா இருக்கும். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ உடனே வீட்டுக்கு வந்துட்டேன்னா நாங்க எல்லாருமே சந்தோஷப்படுவோம். உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் இங்க வந்து அபி கிட்ட நீ கிட்னாப் ஆயிட்டேன்னு சொன்ன உடனே அவன் கல்யாணத்தை கூட நிறுத்திட்டான்.
அந்த தருவ மண்டபத்திலேயே விட்டுட்டு அவன் உன்னை காப்பாத்துறதுக்காக உடனே கிளம்பி வந்துட்டான் தெரியுமா? ஒருவேளை அபிக்கு நீ தப்பிச்சிட்டேன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவான். உங்களால அவருக்கு சொல்ல முடிஞ்சதுன்னு அவர் சந்தோஷப்படுறதுக்கு என்ன சொல்ற? அவரோட போன் இப்ப எங்க இருக்குன்னு தெரியாதுமா? அவர் எப்படி இருக்காருன்னு தெரியாது. பிரக்யா நீ என்ன சொல்றமா? நீ நல்லதானே இருக்க, எதுக்காக அப்படி பேசுற? இல்ல நான் பிரக்யா சீக்கிரம் சொல்லு, ஒண்ணு இல்ல. நீங்க ரெண்டு பேரும் நல்லதானே இருக்கீங்க, என் மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அம்மா நான் நல்லதா இருக்கேம்மா, ஆனா அவர் நல்லா இல்லம்மா. அவர் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. அபிக்கு என்னாச்சுமா? அம்மா அவரு என்ன காப்பாத்துறதுக்காக என்ன தேடி அங்க வந்துட்டாரு, ஆனா நான் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன். இப்ப அந்த ரவுடிங்க அவரை புடிச்சு வச்சுக்கிட்டாங்கம்மா. அவங்க அவரை கொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவரோட உயிர் ஆபத்துல இருக்குமா, நான் உடனே அங்க போயாகணும். ஒருவேளை நாம அவனை கொல்லனா ஒருவேளை நாம அவனை கொல்லனா நம்ம சார் நம்மள கொண்டுடுவாரு, புரியுதா? நாம உயிரோட இருக்கணும்னா அவனை கொண்டுதான் ஆகணும். எட்ரா அந்த கத்தி, எட்ரா எட்ரா. இத வாங்கினதுல இருந்து நாம இதை இன்னும் பயன்படுத்தவே இல்லை. இன்னைக்குதான் முத முறையா பயன்படுத்த போறேன். இதை வச்சு நான் அவனை குத்துனதுக்கு அப்புறம் இந்த உலகத்திலேயே பெரிய டானா மாற போறேன். முத கொலை, அதுவும் இவ்வளவு பெரிய ஆள ராக் ஸ்டார கொல்ல போற. அவனை கொலை பண்ணதும் நாலா பக்கமா எனக்கு பப்ளிசிட்டி வரும். எங்க பார்த்தாலும் என் பேர் தான் ஒலிக்கும். அண்ணா கத்தி எடுத்துட்டு வந்தது நானு. கொல்ற அதிகாரம் கூட எந்ததானே? ஆயமுறை சாரி, என்னோட பாஸ், நான் உங்களோட பாஸ், அதனால நான் தான் முடிவு பண்ணுவேன் யாரு மர்டர் பண்ணோ மர்டர் பண்ணக்கூடாதுன்னு. இது ரொம்ப தப்புனே. மர்டர் பண்ற அதிகாரம் யாருகிட்ட இருக்கு தெரியுமா? மர்டர் பண்ற திறமை இருக்கிறவனுக்கு தான். சரி, இத எப்படி முடிவு பண்றது? நாம ஒண்ணு பண்ணுவோம். நாம ஒரு நல்ல பொம்மையை ரெடி பண்ணுவோம். அந்த பொம்மையை கத்தியால அட்டாக் பண்ணுவோம். யாரு அத நல்லா குத்துறாங்களோ அவன் மட்டும்தான் உள்ள போய் அவனை குத்தணும். இந்த சேலஞ்ச் உங்களுக்கு ஓகேவா? சரியா சொன்ன, இது எனக்கு ஓகே தான். வாங்க. என்ன கொள்ள தான் பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க? அப்படின்னா நான் செத்துருவேனா? அம்மா ஹலோ, ஹலோ அம்மா, நான் சொல்றத கேக்குறீங்களா? ஹலோ அம்மா, அம்மா நீங்க நல்லதானே இருக்கீங்க? நான் நல்லதா இருக்கேன், ஆனா எவ்வளவு நேரம் நல்லா இருப்பேன்னு எனக்கு தெரியாது. பிரக்யா நீ உண்மையாவே ரொம்ப தைரியமா அந்த ரவுடிகளை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்ட. ஆனா இப்ப அபி உன்ன காப்பாத்த வந்து அந்த ரவுடிக்கு கிட்ட அவமாட்டிக்கிட்டு இருக்கானே. நமக்கு அதிர்ஷ்டம் எல்லா நேரத்திலயும் கை கொடுக்காதுல்ல. ஒருவேளை உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஆயிடுச்சுனா நீ அங்க போக வேண்டாம் பிரக்யா. அம்மா நான் அவரை அங்க தனியா விட்டுட்டு வர முடியாது இல்லம்மா. நான் உன்னை அவரை தனியா அங்க விட்டுட்டு வர சொல்லி சொல்லலையே. நான் என்ன சொல்றேன்னா நீ எங்க இருக்கிறியோ அந்த இடத்துல இரு. நீ இப்ப என்ன பண்றடா, உடனே போலீஸ்க்கு போன் பண்ணு. போலீஸ் அங்க வருவாங்க. உன்னை அந்த கிட்னாப்பர்ஸ் எந்த இடத்துல வச்சிருந்தாங்கன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. நீ இப்ப எங்க இருந்து போன் பண்ற? அம்மா நான் இங்க ஹைவே பக்கத்துல இருக்கேம்மா. இங்க அந்த இடத்துல பக்கத்துல ஒரு ஹோட்டல் கூட இருக்கு.
சரி, நீ எங்க இருந்த? உன்னை அவங்க எங்க கிட்னாப் பண்ணி கொண்டு போய் வச்சிருந்தாங்க? இந்த ஹோட்டல் பக்கத்துல தான் அந்த ரவுடிங்களோட இடம் இருக்கு. அங்கதான் ரவுடிங்க அவரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சரி, நீ இப்ப என்ன பண்றனா? இப்ப நீ எங்க இருக்கிறியோ அந்த இடத்துல இரு. நீ இப்ப உடனே போலீஸ்க்கு போன் பண்ணு. போலீஸ்க்கு போன் பண்ணி நீ இருக்கிற இடத்த சொல்லிடு அவங்களுக்கு. நீ கரெக்டா அட்ரஸ் சொன்னா போயிடுவாங்க அவங்க. அவங்க போய் அவைய காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க. நீ மறுபடியும் போயிடு. அந்த பிரக்யா, நீ மறுபடியும் அங்க போனா நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஆபத்துல மாட்டிக்குவீங்க. உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்த யாரு வருவாங்க? ஆனா அம்மா, நான் பிரபா போலீஸ்க்கு போற வரைக்கும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்லமா. அவங்க இங்க எவ்வளவு நேரத்துல வருவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு எனக்கும் அவருக்கும் ஒண்ணும் ஆகாம ரெண்டு பேரும் நல்லபடியா வருவோம்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் கூடவே இருக்கும் பிரக்யா. ஒருவேளை உன் மனசுக்கு இதுதான் சரின்னு பட்டுச்சுன்னா நீ போயிட்டு வா. உன்னோட புருஷனை நீயே போய் காப்பாத்திக்கோ. போ. சரிம்மா, நான் போனை வச்சிடுறேன். நாங்க ரெண்டு பேரும் பத்திரமா வீட்டுக்கு வந்துருவோம். நீங்க கவலைப்படாம இருங்க. எனக்கு உங்களுக்காக நான் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா போதும். அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம். நான் சொல்ல சொல்ல ஆலியா கேட்காம அபிய காப்பாத்துறேன்னு கிளம்பி போயிட்டான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நிக்கலுக்கு உடனே இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். ஒருவேளை அவன் முட்டாள்தனமா ஏதாவது பண்ணிட்டானா ஆலியா இன்னும் கோபம் ஆயிடுவாளே. விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. இது எல்லாமே என்னாலதான் நடக்குது. நான் என்ன நினைச்சாலும் எல்லாமே அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும். என்ன பண்றது? இந்த சிச்சுவேஷனை எப்படி சமாளிக்கிறது? அண்ணனும் தங்கச்சியும் என்ன கொன்னுடுவனு மிரட்டுறாங்க. நான் இவங்கள ஒருவேளை போன் பண்றது ஆலியா வரணும். அந்த ஆலியாவை நான் சொல்லு தனு. நீ கோபத்தை என்கிட்ட காட்டிடு. எனக்கு தெரியும் எல்லா வேலையும் நான் தப்பா தான் பண்ணுவேன். நான் தப்பானவ இல்லையா? என்னால எந்த வேலையும் ஒழுங்கா பண்ண முடியாது. நிக்கல், நான் உனக்கு எதுக்காக போன் பண்ண? திட்டுறதுக்காக தான போன் பண்ண? நல்லா திட்டு தனு. நான் வாழ்றதே அதுக்காக தானே. யாருக்கு திட்டணும் நினைச்சாலும் எனக்கு போன் பண்ணி திட்டலாம். ஏன்னா நான் கோயில இருக்கிற மணியில யாரு வேணும்னாலும் வந்து அடிச்சுட்டு போயிடலாம். ஆனா ஒரு விஷயம் தனு, நான் ஒரு வேலை என் பொறுமையை இழந்துட்டேன். என்ன விட கெட்டவ யாரும் இருக்க மாட்டாங்க. நிக்கல், நீ இப்ப பண்ணிருக்கிற வேலை அது. ஆமா, தப்பா தான் பண்ண. நீ செஞ்சதுலயே நல்ல காரியம் அது மட்டும் தான். அவன் மேல சின்ன கீறல் கூட விழக்கூடாது. ஒருவேளை நீ அப்படி ஏதாவது பண்ணிட்டேன்னு கெட்ட கோவம் வந்துருமா? நீ என்னைய மிரட்டுறியா தனு? நான் சொல்றத கேட்டா நல்லது, இல்லனா உனக்குதான் ஆபத்து. உன்னோட இடத்துக்கு தான் ஆலியா இப்போ இங்க இருந்து கிளம்பி இருக்கா. ஒருவேளை நீ அபிய மட்டும் ஏதாவது பண்ண ஆலியா உன்னை சும்மாவே விட மாட்டா. அவ கொலை வெறியில இங்க இருந்து கிளம்பிருக்கா. இன்ஃபேக்ட், நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டனா தயவு செஞ்சு அபிய விட்டு தூரமா நில்ல. இல்லனா நீ சத்தியமா செத்துருவ. நிக்கல், அபிய நீ எதுவுமே பண்ண கூடாது. என்ன தலையெழுத்துறாரு? ஒரேடியா எல்லா பிரச்சனையும் என்கிட்டயே வருது. அபிய கொல்ல சொல்லி நான் வேற அவனுங்க கிட்ட சொல்லிட்டேன். அங்க இருந்து என்ன கொள்றதுக்கு ஆலியா வந்துகிட்டு இருக்கா. இவனுங்க போறானுங்க அவ வரா, இவனுங்க போறானுங்க அவ வரா. இல்ல, நான் இவனுங்களை எப்படியாவது தடுத்தே ஆகணும். ஹலோ ஹலோ, ஏய் ஹலோ. இவன் போனை வச்சு தொலைச்சிட்டான். ஒண்ணுமே புரியலையே. சரி, ஓகே, நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன். உயிர் மேல ஆசை இருந்தா அவன் ஜாக்கிரதையா இருப்பான்.
உள்ள வாங்க. ஏன் இப்படி இழுக்கிற தனு? இனிமே நீ என்ன பண்ண போறன்னு எனக்கு சொல்லு தனு. ஏன்னா உனக்கு முன்னாடி ஒரு குழி இருக்கு, பின்னாடி கடல் இருக்கு. இப்போ நீ தண்ணில விழ போறியா இல்ல குழியில விழ போறியா? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? நான் சொல்ல வரத சொல்லிடுறேன். நான் இங்க வந்ததுக்கு காரணம் என்னன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீயும் ஆலியாவும் பேசினதை நான் கேட்டுட்டேன். நான் இப்போ உடனே போய் பாட்டி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சரியா? என்ன, போய் சொல்லிடுவீங்களா? ஆமா, நான் உடனே பாட்டி கிட்ட போய் கத்தி சொல்லிடுவேன். பாட்டிக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன், அபிகிட்டயும் சொல்லிடுவேன். அது மட்டும் இல்லாம மீடியாவை கூப்பிட்டு சொல்லிடுவேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. உன்னோட இந்த நகை இருக்குல்ல, அதை என்கிட்ட கொடுத்துரு. இது பாரு, God promise, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், வாய மூடிப்பேன். இந்த நகையா? உங்க முகத்தை கண்ணாடியில பாத்துருக்கீங்களா? என்ன பண்ற நீ? கையே உங்களுக்கு நகை கண்ணத்துல நாலு ஆறு கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம உங்க கண்ணை நோண்டி ரோடுல பிச்சை எடுக்க வைக்க போறேன். இன்னொரு தடவை என்ன மிரட்டினீங்க, உங்க விஷயம் எல்லாத்தையுமே உங்க மாமியார் கிட்ட சொல்லி நான் எப்படியாவது தப்பிச்சிருவா, அது தெரியும்ல. ஆனா வழிகளையும் தப்பிக்க முடியாது. இன்னொரு முறை என்ன மிரட்டுறதுக்கு முன்னாடி உங்க மாமியார் முகத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதா? எனக்கு புரிஞ்சிருச்சு, கைய விட வலிக்குது தானோ. இது மொகர கட்டிக்கு நகை வேணுமா?